ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஒன்ல தேர்ட்ல தேர்ட் சம் பார்க்க போறோம் தேர்ட் ரோம் லெட்டர் பார்க்க போறோம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூ பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் பார்த்தோம் அதே மெத்தட் தான் பார்க்க போறோம் மைனஸ் அல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா அப்படின்றத வீட்டா ஈக்குவேஷனில் அதாவது வீட்டை ஃபார்ம்ல சப்ஸ்க்ரூப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் சொன்ன மாதிரி இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் ஸோ இது ரெண்டுத்தோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த இந்த வேல்யூ அல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோடது இந்த இடத்துல எழுத போகிறோம் இந்த இடத்தோட வேல்யூ இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத வேல்யூ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி இதுக்கு எழுதலாம்

இதுக்கெல்லாம் மைனஸ் ஆல்பா இன்டு மைனஸ் பீட்டா அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் பீட்டா இன்டு மைனஸ் காமா பிளஸ் மைனஸ் காமா இன்டூ மைனஸ் அல்பா போட்டுட்டு எக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மைனஸை போட்டு இது மூணுத்துக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா அப்படின்றத நம்ம எழுதலாம் ஸோ மைனஸ் பீட்டா மைனஸ்

ஸோ அல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா அல்பான்னு எழுதிக்கலாம் எக்ஸ் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, திருப்பியும் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அப்போ எல்லாமே ப்ளஸ்ல alpha, பீட்டா gamma, ஈக்குவல் to ஜீரோ இப்போ வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணலாம் beta, பீட்டா காமாவோட வேல்யூ என்ன இங்க, மைனஸ் டூ அப்போது x cube. இதுக்கு பதிலாக நான் மைனஸ் டூன்றதை அப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அல்பா பீட்டா பீட்டா பீட்டாகாமா காமா இதோட வேல்யூ என்ன அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா த்ரீ ஸோ இதுக்கு பதிலாக ப்ளஸ் த்ரீ எக்ஸ்னு எழுதிக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ மைனஸ் ஃபோர் அதை எடுத்து இங்கே மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதலாம் திஸ் வில் பி ஒரு ஆன்சர் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா இதே தான் மைனஸ் அல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் கம்மா தான் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது இதுக்கு பதிலாக வேறு மாதிரியும் கேட்கலாம் ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டா ஃபார்மில் யூஸ் பண்ணி ஈஸியாக செம்மை சால்வ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ